கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கோவில்பட்டியில முன்னாள் போலீஸ்காரர் ஒருவரின் மகனை, மனைவி, இரண்டு மகள்கள் மற்றும் மகளின் காதலன் உட்பட நான்கு பேர் சேர்ந்து கொலை பண்ணி இயற்கை மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு நாடகமாடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தலையால் நடந்தான்குளம் கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் காளிமுத்து. இவரது மகனான செல்வகுமார் அதே பகுதியில் கட்டிட வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டின் மாடியில் செல்வகுமார் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதை கண்டு அவரது குடும்பத்தார் அதிர்ச்சியடைந்து செல்வகுமாரின் உடலை அடக்கம் செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். ஆனால் அவரது உடலில் காயங்கள் இருப்பதை கவனித்த அக்கம்பக்கத்தார் செல்வகுமாரின் சாவில் மர்மம் இருப்பதை உணர்ந்து கயத்தாறு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று செல்வகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் செல்வகுமாரின் மனைவி பாக்யலட்சுமி மகள்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முதலில் மூன்று பேரும் முன்னுக்கு பின்னாக தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் செல்வகுமாரின் உடற்கூறாய்வின்படி அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான அறிகுறிகள் இருப்பதாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தங்களது பாணியில் அவரது குடும்பத்தாரிடம் நடத்திய விசாரணையில் அவரது மனைவி பாக்யலட்சுமி, அவரது இரு மகள்கள் கார்த்திகா, சுதர்ஷினி மற்றும் மகள் கார்த்திகாவின் காதலனும் அதே ஊரை சேர்ந்த கந்தவேல் ஆகியோர் சேர்ந்து தலையணை மற்றும் துண்டால் அழுத்தி செல்வகுமாரை கொலை செய்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து அவர்கள் நான்கு பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் கடுமையான மது பழக்கத்திற்கு அடிமையான செல்வகுமார் பல வருடங்களாக தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவி பாக்யலட்சுமி மற்றும் மகள்களை மிகவும் ஆபாசமாக பேசி வந்ததாகவும், இதனால் கணவர் மீது மிக வெறுப்புடன் இருந்த நிலையில் இவர்களுடைய இடத்தை விற்று சேர வேண்டிய பணமும் அவருடைய அக்காவிடம் கொடுத்து வைத்திருந்தார். மேலும் இவர்களுடைய மூத்த மகள் கார்த்திகா அதே பகுதியில் வசிக்கும் கந்தவேல் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இது செல்வகுமாருக்கு பிடிக்காத நிலையில் அது குறித்தும் அவர் மனைவி மற்றும் மகளை பற்றி மிகவும் ஆபாசமாக பேசி வந்த நிலையில் கந்தவேலையும் சந்தித்து கொன்றுவிடுவேன் என சத்தம் போட்டுள்ளார். அப்போதுதான் இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து செல்வகுமாரின் கொடுமைகள் அதிகமாகி போனதால் அவர் உயிரோடு இருப்பதை விட பேசாமல் செத்து தொலையலாம் என பேசியிருக்கின்றனர். அப்போதுதான் செல்வகுமாரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் குடியேற அனைவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் எப்படி கொலை செய்யலாம் என்பதை கந்தவேல் பற்றி வாட்ஸ்அப் குழு ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் திட்டம் தீட்டியுள்ளனர். இந்நிலையில் செல்வகுமாருக்கு எப்பொழுதும் வீட்டின் மொட்டை மாடியில் உறங்குவது வழக்கம் என்பதால் அதன்படியே கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு செல்வகுமார் வழக்கம் போல மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே மனைவி பாக்யலட்சுமி தனது இரு மகள்கள் மற்றும் மகளின் காதலன் கந்தவேலுவுடன் வீட்டில் தயாராக இருந்தனர். அப்போது இரவு சுமார் 11:45 மொட்டை மாடிக்கு சென்ற இவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த கணவர் செல்வகுமாரை திட்டமிட்டபடியே பாக்யலட்சுமி தலையணையால் கணவரின் முகத்தை அழுத்த கந்தவேலும் மூத்த மகள் கார்த்திகாவும் கைகளையும் உடலையும் அழுத்திக் கொள்ள இளைய மகள் சுதர்ஷினி கால்களிலும் ஏறி உட்கார்ந்து கால்களை அழுத்தி பிடித்துக் கொண்டுள்ளார். ஆனால் அதையும் மீறி அவர் தன்னை கொலை செய்கிறார்கள் என்று கத்தவே பாக்யலட்சுமி துண்டால் அவரது வாயில் திணித்துள்ளார். பிறகு சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழக்கவே போர்வையால் செல்வகுமாரின் உடலை மூடிவிட்டு எதுவும் தெரியாததைப் போல கீழே இறங்கி சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 5 மணியளவில் உறவினர்களை அழைத்து கணவர் செல்வகுமார் மாடியில் இறந்து கிடப்பதாக கூறியிருக்கின்றனர். ஆனால் கணவரின் உறவினர்கள் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீசார் நடத்திய விசாரணையிலும் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றதாலும் எப்படியும் கண்டுபிடித்து விடுவார்கள் என பயந்து நாங்கள்தான் கொலை செய்தோம் என போலீசாரிடம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தனர். மேற்கொண்டு போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் நிலையில் மனைவியே தனது இரு மகள்களுடன் இணைந்து கணவனை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை வந்து இந்த காதலுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்பக்கூடிய வகையில இல்லை. ஏன்னா இன்னைக்கு காதலிக்க கூடியவங்க எல்லாமே வந்து வீட்டை விட்டு ஓடி போய் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் வந்து தஞ்சம் அடைஞ்சு தங்களுடைய திருமணங்களை முடிச்சு தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து தொடங்கிக்கிறாங்க. அதனால இந்த கொலைக்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி மக்கள் வந்து கருதுறாங்க. இந்த கொலைக்கு என்ன காரணம், உண்மையான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து காவல்துறை வந்து துல்லியமான முறையில் புலனாய்வு செஞ்சு அந்த என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சி இந்த கொலையை செய்தவங்களுக்கு எல்லாமே வந்து சட்டப்படியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை காவல்துறைக்கு இருக்கு. இது கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான கொலைகள் வந்து
தொடர் கொலைகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து காதல் காரணமாக கொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கூடிய கிடையாது. அதுவும் போக கட்டிய மனைவியே வந்து கணவனை தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய படுபாதக செயல். இது வந்து யாராலும் ஜீரணிக்க முடியாது. இப்போ குடிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே குடி இல்லாத வீடு மாறி போச்சு. அப்போ குடிக்கும் தலைசியை கொடுமைப்படுத்துகிறோம் அதனால் கொலை செய்கிறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. கள்ள காதல கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய அனுபவங்களாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இதுக்கு மாற்று என்னென்னா ஒரு சமூக விழிப்புணர்வை உண்டாக்குவது தான். குடிக்க விட கிராமத்தில் விழிப்புணர்வை உண்டாக்கணும். இந்த மாதிரி காதலுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை அங்கே கொண்டு போகணும். அப்போ இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகும் மூலமாக தான் அந்த சமூக விழிப்புணர்வை உண்டாக்க முடியும். இதில் யார் மீது குற்றங்கிறத நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா குற்றவாளின்னு சொல்லி சட்டத்தின் மூலம் வேற நிப்பாட்டிடலாம். ஆனால் சமூகம் தான் அந்த குற்றத்துக்கெல்லாம் காரணங்கிறத என்னுடைய கருத்து. இந்த தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியே மகள்கள் மற்றும் மகளின் காதலனோட சேர்ந்து கட்டின கணவனையே கொலை பண்ணுறதை பற்றி வாட்ஸ்அப் குழுவில் அப்படி என்ன திட்டம் தீட்டினாங்க, எப்படி அவரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும், திருவாரூரில் இதே போல் தன் உறவினர் பெண்ணை காதலித்தவரை கண்டித்தவர் கொலையான சம்பவத்தை பற்றியும் இப்போ பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி காவல் நிலையத்திற்குட்பட்ட அத்திக்கடையை சேர்ந்த சிராஜுதீன் என்பவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இரவு கடைவீதி பகுதியில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதை அறிந்த அக்கம்பக்கத்தார் குரடாச்சேரி காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவன் கொலை செய்தது தெரிய வந்தது. பின்னர் முகமது அசாருதீனை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கை பதிவு செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே திருமணமான முகமது அசாருதீன் சிராஜுதீனின் உறவுக்கார பெண்ணுடன் பழகி வந்துள்ளதை அறிந்து அசாருதீனை கண்டித்திருக்கிறார். இதனால் தனது காதலுக்கு சிராஜுதீன் இடையூறாக இருந்ததால் அவர் மீது ஆத்திரத்தில் இருந்த அசாருதீன் அவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டி சம்பவத்தன்று கடைவீதியில் இருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சிராஜுதீனை வழிமறித்து கையில் வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தில் குத்தி அசாருதீன் கொலை செய்ததை விசாரணையில் தெரிய வந்தது. அந்த கொலை செய்த நபர் கொலை செய்து விட்டு அந்த ஆயுதத்தோடைய சாலையில் போற செய்தியை கண்ட போது உண்மையிலேயே நாங்கள் பதறி போனோம். உண்மையிலே கொலை செய்துவிட்டு சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக இப்படி சாலையில் போகிறது என்பது உண்மையிலே ஒரு அச்சுறுத்தலான சூழல். அதேமாரி கொலை செய்த நபர் ஒரு தன்னுடைய தவறை சுட்டி காட்டினார் என்பதற்காக, தன்னை ஒழுங்குபடுத்தினார் என்பதற்காக கொலை செய்கிற அளவிற்கு போவது என்பது உண்மையிலேயே இந்த சமூகத்தில் நாம் எந்த மாதிரியான சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நம்ம வந்து தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், திருந்தி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தன்னை திருத்த முயற்சி செய்தவரை கொலை செய்வது என்பது உண்மையிலே அதிர்ச்சிகரமானது. இந்த சூழல் எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சரியான தண்டனை வழங்கி இந்த சமூகத்திற்கு குற்றம் செய்தால் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் ஒரு பாடமாக காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். உறவுக்கார பெண்ணிடம் பழக வேண்டாம் என கூறியதால் அதிமுக உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவாரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களை 10 to 6 சம்பவங்கள் முறையற்ற உறவுகளால் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இது வேதனையான ஒரு விஷயம் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்களையும் கூட நடந்த கொலைகளுக்கு பின்னணியில் பெண்கள் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.